ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இன்று 30/12/2022 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஒரு காலை 11 மணி அளவில் என்னுடைய இந்த பிறந்த நாளைக்கு அப்புறமா பெருங்கலத்தூரில் வந்து ட்ராவல் பண்ண முடியுமான்னு யோசித்து அதை ஒரு பரிசார்த்தமாக வந்தேன். இங்கே பக்கத்தில் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு பெருங்கலத்தூர் என்னோடய இடத்துலேருந்து பேசுகிறேன். இங்கேருந்து கோ சம்ரட்சணைக்காக கோமாதாக்கு என்னென்ன தீவனங்கள் அதை வாங்கி கொடுக்கலான்றத அடுத்த கைங்கரியமாக வச்சுருக்கேன். அதுக்கு இன்றைக்கி ஆரம்பித்து கொஞ்சம் தானிய வகைகள்லாம் சேர்க்க வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அம்புஜவல்லி தாயார் சமயத்தை பூவராக சுவாமிக்கு வளக்கேற்றிட்டு வராக கவசமும் சொல்லிட்டு இனிமே வர காலம் இன்னும் நிறையா கைங்கரியம் செஞ்சு தாயார் பெருமாள் அருளை பெறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த கோ சம்ரட்சணத்தினால என்னோடய வாரிசுகளுக்கும் புண்ணியம் உண்டு, நான் பார்க்குறவாளுக்கும் புண்ணியம் உண்டுன்னு சொல்கிறா. எது இருந்தாலும் ஒரு நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகம் சேமாத்தமாக இருக்கணுன்ற அந்த ஒரே எண்ணத்தில் தான் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் எதை பற்றியும் ஆசைப்படாமல் பெருமாள் தாயார்கிட்ட மட்டும் கைங்கரியம் பண்ணணுன்ற எண்ணத்தோடு அதே எண்ணத்தோடு எனக்கு செய்கிற ராஜலட்சுமி அவர்களை துணையாக கொண்டு பத்மஸ்ரீ ஆன்மீக சேவை, பத்மஸ்ரீ சக்கரா ரெண்டு விதத்துலேயும் தாயாரோட பேரை நாமகரணமாக சூட்டி இந்த கைங்கரியத்தை தொடர இருக்கேன். இந்த உடம்புலேயே என்னை உட்கார வச்சு சரி பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நான் பேசுகிறபடி வச்ச தாயாருக்கும் பெருமாளுக்கும் இந்த கைங்கரியம் செய்கிறதுக்கு எனக்கு உடம்பு தெம்பு, மனசு தெம்பு, பணத்தெம்பு மூணுத்தையும் கொடுத்து எனக்கு செய்கிற ராஜலட்சுமி அவர்களுக்கும் மற்ற எந்த பிரதி லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பணத்தையோ வேறு எந்த விதத்திலையும் எதிர்பார்க்காமல் நல்லபடியாக இருக்கணும். கைங்கரியம் செய்கிறதுக்கு பெருமாளுக்கு செய்கிறதுனால நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற நோக்கத்தில் வந்த அவங்களையும் பெருமாள் தாயாருக்காக நான் திருப்பி திருப்பி நான் வேண்டின்ட்டு இந்த கைங்கரியம் தொடரணும், நிறையா செய்யணும், நிறையா கிராமாந்திர கோவில் போய் மறுபடியும் நல்லபடியாக செய்யணுன்ற எண்ணத்தோடு இன்றைக்கி இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.